கிராம்ல ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பவுன் மூணு பவுன்ல இருந்து ரெட்டை வடை சேஞ்ச் பண்றோம். வணக்கம். உங்கள் கோல்டு பேலஸ் கோல்டன் டைமண்ட்ஸ்ல இருந்து யாசர் அரவாஸ் பேசுங்க. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா, அன்பாக்சிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம கடையில ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். என்ன கலெக்ஷன்ஸ் தானே பாக்குறீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நம்ம முன்னாடி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு கிராம் செயின்ஸ், நிறைய பேர் என்கொயரிஸ் வந்த ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இது. அதுல நான் ஒரு அன்பாக்சிங்ல இருந்து ஒரு டாலர் எடுத்து நான் பெண்டன்ட் வச்சிருக்கேன். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, மக்களே அரை கிராமுக்கு கொண்டு வந்திருக்கேன் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ். அதோட பிரைஸ் பிளஸ் டீடைல்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே இம்போர்ட்டட். ஒரு யூனிக்காக விரும்புறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். வாங்க, அந்த ஆபரண பெட்டி நம்ம முன்னாடியே இருக்கு. எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோவாக வரும். ரொம்ப யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தான் நினைக்கிறேன். எல்லாமே இம்போர்ட்டட், ஒரு குவைட் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன்ஸ். அன்பு ஆபரண பெட்டி ஓப்பன் பண்ணியாச்சு மக்களே. ஆனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு வேற லெவலில் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ராயல் கலெக்ஷன்ஸ். ஒரு யூனிக்காக விரும்புகிறவங்களுக்கு இந்த ஒரு நெக்லஸ் பிடிக்கும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனுக்கு நம்ம கடையை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் உதவும் தான் நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேஸ் வருது, ரொம்ப பிக் டே பிக் ஆஃபர். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பிரைசஸ் நெகோசியபிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அந்த ஹார்ட் டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த ரோடியமும் சரி, அந்த ஒரு சூப்பர் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸு. வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெறும் ஒரு ரெண்டு பவுனுக்கு வித் ஸ்டெட்டோட நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா மேட்சிங் ஸ்டெட் இருக்குது இதில், அதை நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராம் பெண்டன்ட் என் கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு இந்த அன்பாக்சிங்கில், அதனால இந்த பெண்டன்ட்டை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த ரோஸ் கோல்டில் வந்து அந்த 1 கிராம் செயின்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இதோட வெயிட்டை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட்டில் வந்திருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப யூனிக்காக விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பாருங்கள், நெக்லஸ் வித் செயினோட வெயிட் போடுறேன், 4 கிராம். 4 கிராமுக்கு இவ்வளோ அழகான நெக்லஸ் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பார்வையான ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான். இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நீங்கள் நிறைய நம்ம கடையில் பார்க்கலாம். இது பாருங்க, இது ஒரு பெண்டன்ட்டு, அது ரோஸ் கோல்டு பெண்டன்ட்ல வந்து இது அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. டாலர் வெயிட் மட்டும் 2 கிராமு, செயின்ஸ் வந்து ஒரு 1.5 கிராம் வருது. இந்த சில்கி ரோப் செயின்ஸ்ல வந்து இந்த ஒரு கலெக்ஷன்ஸை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு பார்வையா இருக்கு. இதோட வெயிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். 3 கிராம், வெறும் 3 கிராம், 750 மில்லிக்கு ரொம்ப லைட் வெயிட்டில் வந்திருக்க ஒரு நெக்லஸ் கலெக்ஷன் தான் மக்களே. இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இது நீங்கள் செட்டாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இந்த ஜும்காஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. 8 கிராம்ஸ், 8 கிராமுக்கு பாருங்கள். ரொம்ப ஒரு பார்வையான ஒரு ஃபேன்சியான ஒரு ஜும்காஸ் கலெக்ஷன் தான். ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான் இது. ஏன்னா வந்து ஸ்டோன்ஸ் வச்சு இது ஹேண்ட்மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சூஃபி ஜும்காஸு ஒரு டிசைன்ஸ் வந்து ஒரு யூனிக்காக விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜும்காஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். அதுக்கு அடுத்து ஒன்று கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு மேட்சிங் ஸ்டெட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இந்த டைம் அன்பாக்சிங்ஸு குவைட் நெக்லஸ் பாருங்க, 12 கிராம், ரொம்ப லைட் வெயிட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 12,830 வருது. ஒரு 79,000 வரும். ஒரு ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு குவைட் நெக்லஸ்ஸு. இது வரைக்கும் இந்த லாங் மாதிரி பேட்டர்ன்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ். ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். அந்த ஒரு பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஒரு யூனிக்காக அந்த கிளிட்டரிங் ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அந்த செயின்ஸும் பாருங்கள், அந்த ஒரு பாக்ஸ் செயின்ஸு ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஒரு ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது அப்படியே கண்ணை பறிக்குது மக்களே. அந்த அளவுக்கான ஒரு டிசைன் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று வேற லெவலில் ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்க, வெறும் ஜஸ்ட் வெயிட் வந்து 13 கிராம், 730 மில்லிக்கு பாருங்க, ராயலா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் பார்த்தாங்கன்னா தூக்கமே வராது. அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன் தான். ஏன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு மேரேஜ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்
கலெக்ஷன்ஸ் எடுத்து நீங்க வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வரும். வெயிட் ரொம்ப லைட் வெயிட்ல பாருங்க, அந்த ஒரு அந்த சூப்பரா இருக்கு. அந்த ரோடியம் ஃபினிஷிங்கும் சரி, அந்த கோல்டு கோட்டிங்கும் சரி, இந்த பால்ஸ்ல பாருங்க, இந்த பால்ஸுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஒரு பேட்டர்ன்ஸ் பாருங்க, ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன், அந்த அளவுக்கான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லுவேன். எல்லாமே வந்து ராயல் கலெக்ஷன்ஸ், ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். 916 ஹால்மார்க்ல ரொம்ப லைட் வெயிட்ல வந்திருக்கு. இது பாருங்க, ஒரு குவைத்துக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷிங்ஸ்ல ஒரு ரொம்ப லைட் வெயிட்ல எடுக்கணும், என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 80,000 ரூபா தான் இருக்குங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு லைட் வெயிட் நெக்லஸ் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பெண்டன்ட் மட்டும் தான். இப்போ இது வந்து செயின் மாதிரி ஒரு டிசைன்ஸ் தான் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செயின் மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான். அதுல அந்த செயின்ஸ்ல வந்து இந்த ஒரு குவைத்து பெண்டன்ட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா ரொம்ப ஒரு ஃபேன்சியா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப ஒரு அட்ராக்டிவா ரொம்ப ஒரு ஃபேன்சியா விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நெக்லஸ் கண்டிப்பா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். டிசைன்ஸும் சரி ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நீங்க வீடியோல பாக்குறத நேர்ல பாத்தீங்கன்னா இதோட ஃபினிஷிங்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சி அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்க்கு பாருங்க. கீழே வந்து அந்த லாங்ல கொடுத்துருக்காங்க அந்த செயின் மாதிரி பேட்டர்ன்ஸ், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. 4 கிராம்ஸ் சாரி கொலுசு இது ஆங்கிலெட். நான் கூட செயின்னு நினைச்சேன், ஆனா வந்து பாத்துட்டீங்கன்னா ஆங்கிலெட்டு. 8 கிராம்ஸ் பெரியவங்க போடுற ஒரு ஆங்கிலெட் கலெக்ஷன்ஸ் தான். இதில் செயின்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த பால்ஸ் டிசைன்ஸ் ஒரு 10 cm சைஸில் வருது. எல்லாம் பேபியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே கொலுசு கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆங்கிலெட்லி டிஃப்ரெண்ட்டு. இப்போ இது இந்த பிளைன் டிசைன்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுங்க, எனக்கு இந்த டிசைன்ஸ்லாம் எங்கேயுமே எல்லா பக்கம் கிடைக்கிறதானே அப்படிங்கிறது மெயின் தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாமே ஒரு ரொம்ப லைட் வெயிட்ல ஒரு 3 கிராம்ல வந்திருக்க ஒரு சிங்கப்பூர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிறது. எல்லாமே ஒரு ரோஸ் கோல்டுல ஒரு பைப் மாதிரி டிசைன்ஸ்ல சென்டர்ல கொண்டு வந்து ஒரு யூனிக்கான ஒரு செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிக்கும். இப்போ எனக்கு இந்த ரோஸ் கோல்டு கலர் பிடிக்கல, எனக்கு கோல்டு கலர்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு கோல்டு டிப் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த பால்ஸ் வர மாதிரி பேட்டர்ன்ஸ், அந்த ரோடியம் பால்ஸ் வர மாதிரி, இல்லை எனக்கு அந்த பால்ஸ் பிடிக்கல அப்படின்னா பிளைன் பைப் டிசைன்ஸ், இந்த மாதிரி அட்ராக்டிவான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு மக்களே. இது எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான், ரொம்ப லைட் வெயிட்ல வந்திருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க. எல்லாமே ஒரு அப்படியே மின்னுது அந்த ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம கோல்டு பேலஸ்ல. பேங்கிள்ஸ் நம்ம இந்த டைம் வந்து அன்பாக்சிங்ல ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான். எல்லாமே 13 கிராம். இதுல பாத்தீங்கன்னா காஸ்டிங் பேங்கிள்ஸ். இப்போ வந்து பேங்கிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து எத்தனையோ போன்ல எடுப்பாங்க, ஆனா வந்து லைஃப் வராது, பெண்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஃபேன்சி பேங்கிள்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். இது சிங்கிள் பேராவே நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். இது பாருங்க எவ்வளவு அட்ராக்டிவா இருக்குன்னு பாருங்க. அந்த பிளாக் ஸ்டோன்ஸ் பாருங்க, அதுக்கு பக்கத்துல அந்த கோல்டு ஃபினிஷிங்கும் சரி, ரொம்ப யூனிக்கா ரொம்ப ஒரு ஃபேன்சியா இருக்கு. எனக்கு அந்த கலர் வேணாம் அப்படின்னா பிங்க் கலர் இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவும் நீங்கள் போடலாம். காஸ்டிங் பேங்கிள்ஸ் நிறைய பேத்துக்கு எப்படி நம்ம வீடியோஸ் டெய்லி பார்க்கறதுன்னு டவுட் இருக்கும். அதில் வந்து கோல்டு பேலஸ் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு அவினாசின்னு, இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறாங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் போய் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் வந்து டெய்லி அப்டேட்டட் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்கோம். டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் புதுவிதமான வீடியோவில் நாளைக்கு மறுபடியும் ஒன்னொன்று கலெக்ஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன்.